சிறு குறு விவசாயிகளின் நிலங்களை இலவசமாக உழவு செய்யும் திட்டம் பயன்படுத்திக் கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு வேளாண் பொறியியல் துறை அழைப்பு. வேலூரில் விசாரணைக்கு சென்ற போலீசார் 8.5 லட்சம் ரூபாய் திருடியதாக புகார். உதவி ஆய்வாளர் உட்பட 3 பேர் இடைநீக்கம். நடவு செய்து 70 நாட்களில் பலன் கிடைக்கும் கத்தரி. கிலோ 35 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையில் நேற்று ஒரே நாளில் கொரோனாவால் 6,148 பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று 92,596 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1.51 லட்சம் பேர் நேற்று ஒரே நாளில் குணமடைந்து உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைவாகவும் உயிரிழப்பு அதிகமாகவும் இருந்தது. ஒரே நாளில் 17,321 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கடந்த 12 நாட்களாக பாதிக்கப்பட்டவர்களை விட குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைவாகவும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் இருந்தது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் மேலும் 17,321 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்னையில் மேலும் 1,345 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 19வது நாளாக ஒருநாள் கொரோனா மொத்த பாதிப்பு குறைந்து வருகிறது. கொரோனாவால் மேலும் 405 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 26,170ஆக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழையில் நெல் மூட்டைகள் நனைவதை தடுக்க உரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணை செய்தது. மழையில் நெல் மூட்டைகள் நனைவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றி அடுத்த வாரம் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிறு குறு விவசாயிகள் வேளாண் பணிகளை மேற்கொள்ள முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ள நிலையில் அவர்களுக்கு உதவும் பொருட்டு டாப்வே டிராக்டர் நிறுவனம் மற்றும் தமிழக அரசின் வேளாண் பொறியியல் துறை இணைந்து 2 ஏக்கர் நிலம் உள்ள சிறு குறு விவசாயிகளின் நிலத்தை ஜூன் மாதத்தில் இலவசமாக 3 மணி நேரம் நிலத்தை உழுது கொடுக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. சிறு குறு விவசாயிகள் உழவன் செயலி மற்றும் ஜே ஃபார்ம் செயலி மூலம் முன்பதிவு செய்து பயன்பெறுமாறு இதுகுறித்து சந்தேகங்களுக்கு வேளாண் பொறியியல் துறை அதிகாரிகளை தொடர்பு கொள்ளவும் ஈரோடு மாவட்ட வேளாண் துறை அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்த விவசாயிகளுக்கு சத்தியமங்கலம் பவானிசாகர் மற்றும் தாளவாடி வட்டாரங்களில் இலவசமாக உழவு செய்யும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சாராயம் காய்ச்சுவோரை பிடிக்கச் சென்ற காவல்துறையினர் 2 வீடுகளில் இருந்து 8.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 15 சவரன் நகைகளை எடுத்துச் சென்றதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு 3 பேரையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே உள்ள நச்சுமேடு மலை கிராமத்தில் சட்டவிரோதமாக சாராயம் காய்ச்சுவதாக வந்த தகவலின் பேரில் அரியூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அன்பழகன் தலைமையிலான 4 காவலர்கள் நச்சுமேடு பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். இளங்கோ மற்றும் செல்வம் ஆகியோரின் வீடுகளில் சோதனை செய்த காவல்துறையினர் அங்கிருந்த 1,000 லிட்டர் சாராய உரல், 8 முட்டை வெல்லம், 50 லிட்டர் சாராயம் மற்றும் சாராயம் காய்ச்ச தேவையான மூலப்பொருட்களையும் அழித்துள்ளனர். இதனிடையே செல்வம் மற்றும் இளங்கோ ஆகியோர் வீட்டில் வீரோவை உடைத்து சுமார் 8.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 15 சவரன் தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு மலையை விட்டு கீழே இறங்கிக் கொண்டிருப்பதாக கூறி பொதுமக்கள் போலீசாரை வழிமறித்துள்ளனர். இதனால் தகவலறிந்து வந்த பாகாயம் ஆய்வாளர் சுபா சம்பவ இடத்திற்கு சென்று காவல்துறையினர் எடுத்ததாக
கூறப்பட்ட பணம் மற்றும் நகையை செல்வம் மற்றும் இளங்கோ குடும்பத்தாரிடம் ஒப்படைத்துள்ளார். பொதுமக்களின் புகாரை அடுத்து வேலூர் ஏஎஸ்பி ஆல்பர்ட் ஜான் விசாரணை மேற்கொண்டார். விசாரணைக்கு பிறகு அரியூர் உதவி ஆய்வாளர் அன்பழகன், காவலர்கள் யுவராஜ், இளையராஜா உள்ளிட்ட மூன்று பேர் மீது பகலில் வீட்டை உடைத்து திருடுதல் உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளின் கீழ் அரியூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மூன்று பேரையும் பணியிட நீக்கம் செய்து உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே தேவாரம், மூனான்பட்டி, ரெங்கநாதபுரம், செல்லாயிபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் பல ஏக்கர் பரப்பளவில் கத்திரிக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. நடவு செய்து 70 நாளில் இருந்து இதன் பலனை அனுபவிக்கலாம். தற்பொழுது இந்த பகுதியில் கத்திரிக்காய் விவசாயத்தில் நோய் தாக்குதல் இன்றி விளைச்சலும் நன்கு உள்ளது. இதனால் கத்திரிக்காய் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சீர்காழி அருகே பாரம்பரியமிக்க தைக்கால் பிரம்பு பொருட்கள் உற்பத்தி முடங்கியதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரம்பு உற்பத்தியாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த தைக்கால், தைக்கால் சாமியம், ஆனைக்காரன் சத்திரம், கோபால சமுத்திரம், சியாம், பெரம்பூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமத்தில் பல தலைமுறைகளாக பாரம்பரிய பிரம்பு பொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது. மேலும் அங்கு 200க்கும் மேற்பட்ட உற்பத்தி கூடங்களும் விற்பனை இயக்கங்களும் இயங்கி வருகிறது. பிரம்பு பொருட்களான நாற்காலி, ஊஞ்சல், சோஃபா செட், அலமாரி, குழந்தைகள் தொட்டில் மற்றும் மிகுந்த கலைநயமிக்க கைவினைப் பொருட்களும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தற்போதைய கொரோனா ஊரடங்கால் தைக்கால் பிரம்பு பொருட்கள் உற்பத்தி முற்றிலும் முடங்கியுள்ளது. இதனால் இந்த தொழிலை மட்டுமே நம்பி வாழ்ந்த சுமார் 5000 தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். சுற்றுலா மற்றும் ஆன்மீக பயணிகளே அதிகம் பெரம்பு பொருட்களை வாங்கி செல்வது வழக்கமான நிலையில் கொரோனா அலையின் தாக்கத்தால் சுற்றுலாவும் ஆன்மீக தளங்களும் பயன்பாட்டுக்கு வராத நிலையில் இவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. கிராமத்தில் இருப்புறமும் பெரம்பு பொருட்களால் போர்த்தியது போல் காட்சியளித்த தைக்கால் கிராமம் தற்போது ஊரடங்கால் கடைகள் மூடப்பட்டு வெறிச்சோடி காண கிடக்கிறது. எனவே தங்களுக்கு அரசு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன் பரவலாக மழை பெய்தது. மேலும் கர்நாடக மாநிலத்திலும் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியிலும் மழை பெய்ததால் ஓசூர் கிளவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. கடந்த 2 நாட்களாக 560 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் மொத்த உயரமான 44.28 அடியில் 40.34 அடியாக நீர்மட்டம் உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி வந்து கொண்டிருக்கும் தண்ணீர் முழுவதும் தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூரில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து காணப்படுகிறது. மொத்தம் 6 மையங்களில் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு கூடலூரில் உள்ள ஒரு உணவகத்திலிருந்து தினம்தோறும் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த உணவு தரமற்றதாக இருப்பதாக கூறி நோயாளிகள் உணவை புறக்கணித்தனர். தரமான உணவுக்கு ஏற்பாடு செய்வதாக மருத்துவர் உறுதியளித்த பிறகே நோயாளிகள் உணவு உட்கொண்டனர். நீலகிரி, ஏற்காடு, கொடைக்கானல், வால்பாறை, ஏலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் அவசர காரணங்களுக்கு மட்டும் பயணிகளுக்கு பயணிக்க இ பதிவு முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மருத்துவ தேவைகளுக்காக கோவை மற்றும் பிற மாவட்டங்களுக்கு சென்று வரும் பொதுமக்கள் இ பதிவு செய்திருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். மாவட்ட எல்லைப்பகுதியான பர்லியார் மற்றும் குஞ்சப்பனை சோதனைச் சாவடியில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் தீவிர சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். உரிய ஆவணங்கள் இன்றி வருபவர்கள் வாகனங்களுடன் திருப்பி அனுப்பப்பட்டு வருவதால் நீலகிரிக்குள் தேவையில்லாமல் உள்ளே நுழைவர்களின் எண்ணிக்கை பெரிதும் குறைந்துள்ளது. கொடைக்கானல் மேல்மலை கிராமத்தில் எழில் கொஞ்சும் புல்வெளிகளுக்கு நடுவில் அமைந்துள்ளது எழுப்பள்ளம் ஏரி. இந்த ஏரியை தூர்வாரி தடுப்பணையின் மட்டத்தை உயர்த்த கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 90 லட்சம் ரூபாயில் திட்டம் வகுக்கப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் முறைகேடுகள் செய்ய முயற்சிப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன.
இதன் அடிப்படையில் நீதிமன்றத்தின் மூலம் உள்ளூர் மக்களால் தடை வாங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டில் முதன்முறையாக கடந்த மாதம் தென்மேற்கு பருவமழையால் ஏரி முழு கொள்ளளவை எட்டி மறுகால் பாய்ந்துள்ளது. இந்த ஏரி நீரை சில மாதங்களில் பூண்டு வெள்ளாமைக்கு அந்த கிராம மக்கள் பயன்படுத்த உள்ளதால் ஏரியை தூர்வாரி மட்டத்தை உயர்த்தி குடிமராமத்து செய்ய அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கரூர் மாவட்டம் காவிரி கரையோர வேளாயுதம் பாளையம் பொகழூர் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் வாழை பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த இரு மாதங்களுக்கு முன்னர் வீசிய சூறாவளி காற்றால் இந்த பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த வாழையில் 20% அழிந்துவிட்டன. எஞ்சியுள்ள வாழை மரங்கள் தற்சமயம் அறுவடைக்கு தயார் நிலையில் வாழைத்தார்களை விற்பனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலையில் விவசாயிகள் உள்ளனர். இதனால் வாழைத்தார்கள் மரத்திலேயே பழுத்து அழுகி வருகின்றன. இதனை கண்டு பொறுக்க முடியாத விவசாயிகள் பழுத்த வாழைத்தார்களை வெட்டி பொதுவெளியில் வைத்து அந்த வழியாக செல்லும் பொதுமக்களுக்கு இலவசமாகவே வழங்கி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஸ்டீபன் என்பவரது வீட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கதண்டு எனப்படும் விஷ வண்டு கூடு கட்ட தொடங்கியிருக்கிறது. எறும்பு கூடு என நினைத்து ஸ்டீபன் அதனை கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளார். இந்த நிலையில் கூடு பெரியதாக கட்டப்பட்ட நிலையில் அதனுள் இருப்பது கதண்டு எனப்படும் விஷ வண்டு என தெரியவந்தது. தகவல் அறிந்து அவரது வீட்டுக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கதண்டு விஷ வண்டு கூட்டை எரித்து பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர். இதனால் அக்கம்பக்கத்தில் வசிப்பவர்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்ட சோதனைச் சாவடியில் வாழைக்காய் ஏற்றி வந்த மினி டெம்போ வேனை காவல் அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது வாழைக்காய்களுடன் ஒழித்து வைத்து 90,000 ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ கஞ்சா கடத்தி வரப்பட்டது கண்டறியப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீஜித் மற்றும் சதீஷ் ஆகிய இருவரை கைது செய்த அதிகாரிகள் 3 கிலோ கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய மினி டெம்போ வேன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இருவரும் பீர்மேடு கிளைச் சிறையில் அடைக்கப்பட்டனர். சேலம் மாவட்டத்தில் ஊரடங்கு காரணமாக பொதுமக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனியார் நிதி மற்றும் மினி நிதி நிறுவனங்கள் மிரட்டுவதாகவும் துன்புறுத்துவதாகவும் மகளிர் சுய உதவி குழுக்களிடமிருந்து புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதில் கிராமங்களில் கொரோனா அதிகமாக பரவி வரும் நெருக்கடியான காலகட்டத்தில் மக்களிடமிருந்து கடன் தொகையை பெறுவதற்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும் கடன் வசூல் செய்யும் கடின போக்கினை கைவிட வேண்டும். மத்திய அரசு இந்திய ரிசர்வ் வங்கியால் அறிவிக்கப்பட்டுள்ள விதிமுறைகள் அனைத்தும் பொதுத்துறை வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், தனியார் துறை வங்கிகள், சிறு நிதி நிறுவனங்கள் மற்றும் இதர நிதி சார்ந்த அமைப்புகள் அனைத்திற்கும் பொருந்தும். இந்த வழிகாட்டு நெறிமுறையை மீறி செயல்படும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நிதி சார்ந்த அமைப்புகள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராமப்புற மகளிர் குழுக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். மீன்பிடி தடை காலத்தில் படகுகளை பழுதுபார்க்கும் உதிரி பாகங்கள் கிடைக்காததால் உதிரி பாகங்கள் கடைகளை திறக்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம், மண்டபம், தங்கச்சிமடம், பாம்பன், மூக்கையூர், வாலிநோக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் மக்கள் மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஏப்ரல் 15 ஜூன் 15 வரை மீன்பிடி தடைக்காலம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த மீன்பிடி தடைக்காலத்தில் மீனவர்கள் ஆண்டிற்கு ஒருமுறை தங்களது படகுகளை சரிபார்த்தல், வலைகளை சரிபார்த்தல் உள்ளிட்ட பணிகளை வழக்கமாக செய்வர். இந்நிலையில் கொரோனா தொற்று காரணமாக தற்போது படகுகளை சரிபார்க்கும் உதிரி பாகங்கள் கிடைக்கும் கடைகளை திறக்காததால் மீனவர்கள் தங்களது படகுகளை பழுது பார்க்க முடியாமலும் வலைகளை சரி செய்ய முடியாமலும் மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த மீன்பிடி தடை காலத்தில் படகுகளை பழுது பார்க்காமல் மீன்பிடிக்கச் சென்றால் பல லட்சக்கணக்கில் மீனவருக்கு நஷ்டம் ஏற்படும் என்று கவலை தெரிவிக்கின்றனர். இதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து படகுகளை சரிபார்க்கும் உதிரி பாகங்கள் கிடைக்கும் கடைகளை திறக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் காவிரி ஆற்றில் தடுப்பணைகள் கட்ட சுமார் 87 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேட்டூர் அணை 12 திறக்கப்படவுள்ள நிலையில் தண்ணீர் வருவதற்கு முன்பாக தடுப்பணை கட்டும் பணிகளை வேகமாக செய்தால் தடுப்பணை தரமற்றதாக மாறிவிடும் என்றும் அதனால் தடுப்பணை கட்டும் பணிகளை நிறுத்திவிட்டு அடுத்த ஆண்டு தரமாக கட்டித்தர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் புதுப்பட்டு கிராமத்திலிருந்து கர்ப்பிணி பெண் ஜெயலட்சுமி பிரசவத்திற்காக ஆம்புலன்ஸ் மூலமாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆலத்தூர் ஏரிக்கரை அருகே சென்று கொண்டிருந்தபோது ஆம்புலன்ஸின் டயர் வெடித்ததால் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மரத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ஆம்புலன்ஸில் இருந்த ஜெயலட்சுமியின் உறவினர்கள் செல்வி அம்பிகா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கர்ப்பிணி பெண் ஜெயலட்சுமி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்கின்ற வழியில் உயிரிழந்தார். விபத்துக்குள்ளான ஆம்புலன்ஸின் டிரைவர் மற்றும் பெண் உதவியாளர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உண்ண உணவின்றி தவிக்கும் ஏழை எளிய மக்கள் 1000 பேருக்கு 50 நாட்களுக்கு மேலாக தன்னார்வலர்கள் உணவளித்து வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் தன்னார்வலர்கள் சிலர் வாட்ஸ்அப் குழு அமைத்து அதில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து தங்களால் இயன்ற பொருளுதவி செய்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், வாழ்வாதாரம் இழந்து தவிப்போர் என தினசரி சுமார் 1000 மேற்பட்டோருக்கு கடந்த 50 நாட்களாக உணவு வழங்கி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த திருமலை வாயில் பகுதியைச் சேர்ந்தவர் பைரவி. இவர் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வார்டு மேனேஜராக பணிபுரிந்து வந்தார். இவர் தனது வீட்டில் மின் மோட்டார் அருகில் துணி துவைக்கும் போது மின்சாரம் தாக்கியதில் தூக்கி வீசப்பட்டார். இதையடுத்து அவரது கணவரும் மகன்களும் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக மற்றொரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இது தொடர்பாக திருமலை வாயில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தானிக்கொட்டகம் கிராமத்தில் வசிப்பவர் ஐயப்பன். மாற்றுத்திறனாளியான இவர் மனைவி மற்றும் இரு குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். வீட்டு வாசலிலே குளிர்பான கடை நடத்தி வருமானத்தை ஈட்டி வரும் இவர்களுக்கு கொரோனா ஊரடங்கு காரணமாக கடைகள் அடைக்கப்பட்டதால் வருமானமின்றி வாழ்வாதாரம் பாதித்தது. இதையடுத்து நாகை மாவட்ட இருசக்கர பழுது நீக்குவோர் சங்கத்தினர் அவர்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள், ஒரு மாதத்திற்கு தேவையானவற்றை அவர்களது இல்லத்திற்கு சென்று வழங்கினர். கடலூர் மாவட்டத்தில் 750,455 குடும்ப அட்டைகள் உள்ளது. இந்த குடும்ப அட்டைகளுக்கு 1420 ரேஷன் கடைகள் மூலம் வரும் 15 தேதி முதல் 14 வகையான பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. அதற்காக தமிழக நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு பொருட்கள் கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து ரேஷன் கடைகளுக்கு அனுப்பும் பணி தொடங்கியுள்ளது. 11 தேதியிலிருந்து 14 தேதி வரை டோக்கன் வழங்கப்பட்டு 15 தேதி முதல் தொகுப்பு திட்டம் வழங்க அனைத்து விதமான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட விநியோகம் பழுது காரணமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அறிவித்துள்ளார். காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் புதுக்கன்மா என்னும் இடத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்ட நிலையில் பழுதினை சரி செய்யும் பொருட்டு பணிகள் விரைந்து நடைபெற்று வருகிறது எனவும் விரைவில் குடிநீர் விநியோகம் சீராக வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நீ தெரிவு வைக்கலாமா வேணான்ற கருத்து கணிப்பு பட்சத்தில் எங்களுக்கு வேணான்ற முடிவு தான் வேணும். ஏன்னா மிடில் கிளாஸில் இருக்கிற எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் சவாலாக இருக்குதுங்க. அது இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸே ஏகப்பட்டது கட்டிட்டோம். அது இல்லாமல் இப்போ வந்து நீட் ஃபீஸு அது கட்டி அப்புறம் டாக்டர் ஃபீஸ் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எங்களுக்கு டைரெக்டாக அந்த நீட் தேர்வுலாம் இல்லாமல் டேரெக்டாக டாக்டர் தேர்வு வச்சா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அது இல்லாமல் ஃபீஸ் கட்டுறதுக்கோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் இந்த நீட் தேர்வு வேணான்ற இதில் தான் எங்களுக்கு வேணும். நீட் தேர்வு வந்து பாமர ஏழை மக்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பணம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த மருத்துவர் ஆக முடியுன்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. நீ பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, நீட் தேர்வு எழுதி அதில் பாஸ் ஆகுறவங்களுக்கு மருத்துவம் கிடைக்கிது. இது ஒரு வரப்பிரசாதம் தான். கண்டிப்பாக நீட் தேர்வுன்றது அவசியம், கண்டிப்பாக தேவை. மாணவர்களுக்கான நீட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நீட் எக்ஸாம் வச்சா தான் மாணவர்களுக்கு வந்து ஒரு திறமையை வந்து வெளிப்படுத்த முடியும். அப்போ தான் ஒரு நல்ல திறமையை வாய்ந்த ஒரு டாக்டர் நம்மளால வந்து நாட்டுக்கு உருவாக்க முடியும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு மனநிலைமை பாதிக்கப்பட்ட நிலைமையில் தான் இருக்காங்க. காரணம் இந்த கொரோனா காலகட்டத்தில் இருக்கிறனால எல்லாம் முடங்கி போய் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. சரியாக படிக்க முடியாமல் இருக்கிறாங்க, சாப்பிடாமல் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவங்க பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க.
இந்த காலகட்ட நேரத்தில் வந்து இந்த எக்ஸாம்லாம் வச்சாங்கன்னாக்கா கண்டிப்பாக இது வந்து எந்த குழந்தையும் வந்து ஒரு நல்ல உபயோகப்படுத்த முடியாது. இது சிபிஎஸ்சி அது இது எல்லாத்தையும் கலந்து அதை படிக்காத மாணவர்களுக்கு அது ஒரு பலவீனமாக இருக்குது. இப்படி சம வாய்ப்பு இல்லாத இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று. இது மாண்புமிகு முதல்வர்கள் தலையிட்டு இந்த நீட் தேர்வு இந்த ஆண்டு முதலே நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடைமுறை செய்யணுமோ அதெல்லாம் எடுப்பார் என்ற நம்பிக்கையில் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து தமிழகத்தினுடைய கல்வி தரம் சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் அந்த கட் ஆஃப் மார்க்கில் வச்சு மாணவர்களை தேர்வு செய்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதே டைமில் இங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து டாக்டர் படித்து தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ கல்லூரி மருத்துவக்கல்லூரியில் படித்து டாக்டராக இருக்கிறவங்களுக்கும் எல்லாமே கிராமப்புறத்தில் போய் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க வந்து வேலை செய்யும்போது தமிழ்நாட்டுடைய தரம் உயரும், மக்களுடைய மருத்துவம் வந்து சிறப்பாக இருக்கும். இதனால் வந்து நீட் தேர்வு அவசியம் இல்லை. இலங்கையில் கொரோனா தொற்று எண்ணிக்கை உயர்ந்து வருவதால் முழு ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ளது. மக்களை கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்கு அந்நாட்டு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அம்பாறை மாவட்டத்தில் தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் ஊரடங்கு தளர்வுகள் இல்லாமல் மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஊரடங்கை மீறுவோர் மீது கல்முனை பிராந்திய சுகாதார அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்தைச் சேர்ந்தவர்கள் மூர்த்தி வித்யாகுமாரி தம்பதியர். இவர்களுக்கு இரு குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் மூர்த்தி தனது மனைவியரிடம் பெற்றோரிடமிருந்து பணம் வாங்கி தருமாறு அடிக்கடி தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடிந்து அவர் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தகவலறிந்து அம்பத்தூர் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததுடன் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் வித்யாகுமாரிக்கு திருமணமாகி 5 ஆண்டுகளே ஆனதால் அம்பத்தூர் ஆர்டிஓ விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மின்வாரிய அலுவலகத்தில் பணியாற்றும் பணியாளர்கள் 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மின்வாரிய அலுவலகம் வரும் 13ஆம் தேதி வரை பூட்டப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மின் கட்டணங்களை ஆன்லைனில் செலுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. திருத்தணி அடுத்த விகேஎன் கண்டிகையில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷன் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இது தொடர்பாக மாணவி கொடுத்த புகாரில் இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் ஊராட்சியில் ஏஐடியுசி உள்ளாட்சி தொழிலாளர் சங்கம் சார்பில் கொரோனா காலத்தில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களை முன்களப் பணியாளர்களாக அறிவித்து ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் எனவும் பாதுகாப்பு உடைகள் வழங்க வேண்டும் எனவும் தூய்மை பணியாளருக்கு தினசரி பல்ஸ் ஆக்சிமீட்டர் தெர்மல் ஸ்கேனர் செய்த பிறகே பணிக்கு அனுப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த வயலூரில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்களை நிறுத்தி சோதனை செய்ததில் கர்நாடக மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட மதுபானத்தை கள்ளத்தனமாக விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து செம்பாலக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த சுரேந்தர், சுந்தர், சூர்யா, பிரேம்குமார் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்ய முற்பட்டபோது சுரேந்தர் தவிர மற்ற 3 நபர்கள் தப்பி ஓடியுள்ளனர். பின்னர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து 100 பாக்கெட் மதுபானங்களை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர். அரியலூர் மேல அக்ரஹாரம் தெருவைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் இளங்கோவன், அவரது நண்பர்கள் மோகன், சரவணன் ஆகிய 3 பேரும் போதைக்காக சானிடைசரை குடித்துள்ளனர். இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட இளங்கோவன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மோகன் மற்றும் சரவணன் ஆகியோர் பாண்டிச்சேரியில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஊராட்சிகளில் உள்ள மக்கள் பயனடையும் வகையில் வட்டார அளவில் கொரோனா கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் கொரோனா தொடர்பான எந்தவொரு சந்தேகத்திற்கும் இந்த கட்டுப்பாட்டு அறையை அணுகி தங்கள் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா்.